பிரகாஷ், இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவரும் பாஜகவை சேர்ந்தவரும் அந்த கட்சியை சேர்ந்த எம்பியுமாக இருக்கிற பிரித்வி குஜன் சிங் மீதான பாலியல் குற்றச்சாட்டு குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள் கடந்த April 23 போராட்டத்தை தொடங்கினார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு வடிவங்களிலே அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தினார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு போராட்டம் நடத்தியவர்களோடு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதையடுத்து 15 வரை, June 15 வரை தங்களுடைய எந்த விதமான போராட்டமும் நடத்தப்போவது இல்லை என்றும், அதே நேரத்திலே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிடவில்லை, நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் ஆசிய கோப்பைக்கான மல்யுத்த விளையாட்டுப் போட்டியிலே இந்திய அணி பங்கேற்பது குறித்த ஒரு கேள்வி இருக்கின்ற பொழுது, எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டால் மட்டும்தான் நாங்கள் ஆசிய விளையாட்டுப் போட்டியிலே மல்யுத்தத்துக்கான போட்டியிலே பங்கேற்போம், எங்களுடைய பிரச்சனையை இந்த அரசு புரிந்து கொள்ளவில்லை, நாங்கள் தினந்தோறும் சந்திக்கின்ற உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை என்கிற குற்றச்சாட்டையும் சாக்ஷி மாலிக் வைத்திருக்கிறார். சாக்ஷி மாலிக் ஒலிம்பிக் போட்டியிலே மல்யுத்தத்திற்காக இந்தியாவிற்கு தங்கப்பதக்கத்தை பெற்றுத் தந்தவர். இவர் உள்ளிட்ட பஜ்ரங் புனியா, வினோத் போஸ் உள்ளிட்டவர்களெல்லாம் இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். சர்வதேச அளவிலே இந்தியாவிற்கு பதக்கங்களை பெற்றவர்கள், அந்த பதக்கங்களை கங்கை ஆற்றிலே வீசுகிறோம் என்கிற அந்த முடிவுக்கு கூட வந்து அதற்கு பிறகுதான் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிகமாக ஒரு வார காலத்திற்கு போராட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற சூழலே, தற்போது வரை சரியான ஒரு முடிவு தெரியாத சூழலிலே சாக்ஷி மாலிக்கினுடைய இந்த கருத்து மிக முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது பிரகாஷ்.